இன்றைய மன்னா சுபாகமும் 7:13 முதல் பகுதி. உன்மேல் அன்பு வைத்து உன்னை ஆசீர்வதித்து உனக்கு கொடுப்பேன் என்று உன் பிதாக்கள் காணிட்டு கொடுத்த தேசத்தில் உன்னை பெருக பண்ணி உன் கற்பக்கனியும் ஆசீர்வதிப்பார். மோசே கர்த்தருடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது இப்படியாக சொல்கிறார், உன் மேல் அன்பு வைப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார், உன்னை பெருக பண்ணுவார், உன் கர்ப்பத்தின் கனியும் ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி தம்முடைய ஜனங்கள் கடந்து வருகிறது பாருங்கள். 4 விதமான ஆசீர்வாதங்களை சொல்கிறார். கர்த்தர் அன்பு செலுத்துவது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அவர் அன்பு செலுத்துவது மாத்திரமல்ல ஆசீர்வதிக்கிறார், ஆசீர்வதிக்கிறது மாத்திரம் பெருக பண்ணுகிறார். பெருக பண்ணுவது மாத்திரமல்ல, அந்த ஆசீர்வாதம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கடந்து வர செய்து நம்முடைய பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் உங்கள் பிள்ளைகளை குறித்து கவலையோடு இருக்கலாம், அவங்களுக்காக ஜெபித்து பண்ணணும். உங்கள் ஆசீர்வாதம் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் அவர்களையும் ஆசீர்வதிப்பார், அவர்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். வேதத்தில் பார்க்கிறோம், ஆபிரகாமின் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், ஈசாக்கின் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், யாக்கோபின் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதம் கடந்து தலைமுறை தலைமுறையாக கடந்து வந்து நாமும் ஆபிரகாமின் சந்ததியால் இன்றைக்கு ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆகவே உங்களுடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் கடந்து செல்லும், அவர்களும் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். கவலைப்படாதீங்க. ஒருவேளை நீங்கள் ஒரு கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கலாம், கர்த்தர் உங்கள் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வித்து உங்களுக்கு கொடுப்பார். அற்புதங்களின் தேவன், சோர்ந்து போகாதீங்க. நீங்கள் பண்ணுகிற ஜெபத்தை அவர் கேட்கிறார். ஒருவேளை உங்கள் பிள்ளைங்க இருந்தால் நீங்கள் பண்ணுகிற பிள்ளைங்களுக்காக பண்ணுற ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார். அவங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க, பெருகி இருப்பாங்க. எல்லாவற்றுக்கு மேலே கர்த்தரால் பயன்படுத்தப்படணும்னு ஜெபிங்க, கர்த்தரால் பயன்படுத்தப்படுவார்கள். ஜெபிப்போமா. தகப்பனே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த உன்னதமான ஆசீர்வாதத்துக்காக நன்றி. விசேஷமாக தலைமுறை தலைமுறையாக எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன், பிள்ளைகளுக்கு இந்த ஆசீர்வாதத்தை கடந்து செய்யப்போகிறக்காக ஸ்தோத்திரம். எந்தெந்த பெற்றோர்லாம் தம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறாங்களோ அவங்களுடைய ஜெபத்தை கேட்டு அவங்களை ஆசீர்வதிப்பீராக. யாரெல்லாம் ஒரு கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறாங்களோ அவர்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். சந்தோஷமாக இருக்கும். ஆமென்.